திருச்சி பீமநகர் பஸ் ஸ்டாப் அருகில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஜங்ஷன் கூட்டத்தின் சார்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உணவுப் பொருள் வழங்கும் விழா திருச்சி பீமநகரில் விழாவிற்கு கோட்டத் தலைவர் குழந்தைவேல் தலைமை தாங்கினார். விழாவில் மாநகர மாவட்ட தலைவர் வி ஓவலூர், மாநில துணைத் தலைவர்கள் சுபசோமு, சுஜாதா, மாநில பொதுச்செயலாளர் ஜி கே முரளிதரன், சந்தான கிருஷ்ணன், ராஜா நசீர், வார்டு தலைவர் கே கண்ணன், கோட்டத் தலைவர் ரவி, ராஜமோகன், சரவணசுந்தர், சார்லஸ், வக்கீல் முருகையா, ரஹ்மத்துல்லா, நாசர், பாதுஷா, ஏ ஷர்புதீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஆடிட்டர் சுரேஷ் நன்றி கூறினார்கள். பொதுமக்களுக்கு அரிசியும் மற்றும் உணவுப் பொருளும் கொடுத்து உரையாற்றினார்கள். வருங்கால பிரதமர் அன்னை சோனியாவின் அருமை புதல்வர் திரு ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஜங்ஷன் கூட்டத்தின் சார்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இந்த கொரோனா காலத்திற்காக அரிசி காய்கறிகள் உதவி நிவாரண உதவி வழங்கினோம். விழாவிற்கு கோட்டத் தலைவர் குழந்தைவேல் அவர்கள் தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் சுபசோமு, சுஜாதா, மாநில பொதுச்செயலாளர் ஜி கே முரளிதரன், சந்தான கிருஷ்ணன், கோட்டத் தலைவர் ரவி, 48 வார்டு தலைவர் கண்ணன், முருகேசன், சின்னத்தம்பி, ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆடிட்டர் சுரேஷ், பட்டதாரி அணி தலைவர் ரியாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் செய்தியாளர் பஷீர்.